எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன சமைக்க போறோம்? ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான். ஆனா நான்வெஜ் கிடையாது இல்லையா மாமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன் குழம்பு டேஸ்ட்ல வந்து நம்ம காளான் வச்சு குழம்பு வைக்க போறோங்க. இதை அரைச்சுதான் வைக்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிப்பி காளான் வந்து ஃப்ரெஷ்ஷா பண்ணையில இருந்து கொண்டு வந்தாங்க. காளான் பண்ணையில இருந்து நாங்க வாங்கி வச்சிருக்கிறோம். இந்த காளான் கிடைக்கலாம், நாங்க வந்து எங்க வீட்டுல வந்து காளான் குழம்பு வந்து அரைச்சு வைப்போம். அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மெத்தையில வந்து காளான் குழம்பு வைக்கலாங்க. இன்னைக்கு அந்த காளான் குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப குழம்புக்கு வந்து மசாலா பேஸ்ட் அரைக்கணுங்க. அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பாத்திரலாங்க. காளான் வந்து நான் ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கேங்க. அதுக்கு தேவையான மசாலா பொருள் தான் எடுத்து வச்சிருக்கேன். மூணு ஸ்பூன் வந்து வரமல்லி எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பட்டை, ரெண்டு கிராம்பு, காஞ்ச மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. நான் அஞ்சு மிளகா எடுத்திருக்கேன். ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் வந்து துவைச்சி வச்சிருக்கேங்க. ஒரு 15 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை கொஞ்சங்க. இப்போ இதையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மசாலா வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ மல்லி, சோம்பு, சீரகம் எல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மல்லி மல்லி வந்து பாதி வறுபற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. பாதி வறுபட்டுருச்சு. அடுத்து வந்து வரமல்லி, சரி, மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து சோம்பு, கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாங்க. அடுத்து வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலெல்லாம் நம்ம போட்டமில்ல, இதெல்லாம் முறுகிருச்சுங்க. நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எடுத்து கொட்டிடலாம். இப்போ இது எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. இப்போ அடுத்தது வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டு ஒரு வதக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் வந்து ஒரு 1/4 பாதம் வதங்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து 1/4 வாசி வதங்கிச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ தக்காளி, வெங்காய பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இனி இறக்கி வச்சு ஆறுட்டு அரைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்துங்க இதை போட்டு நல்லா மிக்சியில் பொடியாக அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் தக்காளி வெங்காயத்தை போட்டு அரைச்சாத்த பேஸ்ட் வந்து நல்லா நைஸாக வருங்க. இப்போ ரெண்டு பொருளும் நல்லா ஆறிச்சுங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது கூட வந்து மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா மைய அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சுங்க. அடுத்தது வந்து நம்ம வெங்காயம், தக்காளி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா பேஸ்ட் பார்த்தா நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இனி வந்து குழம்பு தாளிச்சிட வேண்டியதுதான். மிக்சியில் வந்து மசாலா நிறையா இருக்குது, அதை கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாங்க. இப்போ மசாலாலாம் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ காளான் குழம்பு வந்து தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டாச்சு, பொரிஞ்சாச்சுங்க. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காளான் வந்து கழுவி இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். அப்படியே பெருசு பெருசாக போட்டால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. இப்போ காளான் வந்து நல்லா வதக்கலாங்க. பார்த்திங்கன்னா எங்கள் ஹரிக்கு ஆன்லைன் கிளாஸு. வீட்டிலேருந்து நாங்கள் ஹரியை தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். வீட்டில் யாரும் இல்லைனால இப்போ பார்த்திங்கன்னா அவர் ஆன்லைனில் உட்காந்துக்கிறாரு. இப்போ நம்மெல்லாம் மரத்துலேயே புக்கு வச்சு படிப்பாங்க. இப்போ வந்து டேபு, செல்லு வச்சு படிக்கிறாங்க இல்லையா மாமா? ஆமாம். இப்போ காளான் போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. ஒரு வதக்கு பார்த்தீங்கன்னா காளான்லேருந்து தண்ணி வருது. இப்போ வந்து மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுக்கிற மசாலா பேஸ்ட் ஊற்றி நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ உங்களுக்கு திக்கா குழம்பு வேணா திக்கா வெச்சுங்க இல்ல தண்ணி மாதிரி வேணா தண்ணி மாதிரி வெச்சுங்க உங்களுக்கு தண்ணியோட அளவு உங்களோட குழம்பு எப்படி தேவையோ அந்த மாதிரி வெச்சுங்க இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வைக்கலாம்னு இருக்கறேன் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கறேன் இப்போ குழம்பு கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போச்சுனா சூப்பரா காளான் குழம்பு ரெடி ஆயிருங்க சாப்பிட்டறலாம் தேவனி கொதிக்கி கொதிக்கி தான் மன வந்து சூப்பரா வரும் குழம்பு வந்து நொர கட்டி லைட்டா கொதிக்க ஆரம்பிக்குதுங்க நல்லா கொதிக்கட்டும் பார்த்தா நல்லா மனமா குழம்பு டேஸ்டா இருக்கும் இந்த காலம் வந்து பாதி வேக்கட வெந்துருச்சுங்க எனக்கு கொஞ்ச நேரம் கொதிச்சா சூப்பரா குழம்பு ரெடி ஆயிரு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லித்தலையும் தூவி இறக்கலாம் பச்சை கருவேப்பிலை மல்லித்தலைங்க இப்போ ஒரு கலர் கலக்கிட்டு இறக்கலாங்க இப்போ சூப்பராக காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சு சாப்பிட்றலாம் இப்போ ரெண்டு பாக்கெட் காளான் போட்டதுனால பார்த்தீங்கன்னா குழம்புக்குள்ள காளான் பார்த்தீங்கன்னா நிறைய தெரியுது இப்படி இருந்தால் சாப்பிட்றதுக்கு வந்து எல்லா வாய்க்கும் நமக்கு காளான் கிடைக்கி சாப்பிடல ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சூப்பராக சிப்பி காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நானும் ஹரி சாப்பிட போகிறோம் பார்த்தீங்கன்னா குழம்பு ஆறாரம் கெட்டி ஆயிடுது காளான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காளான் வருது மழை வேறு தூக்குது எனக்கு கறி குழம்பு சாப்பிட்ற மாதிரியே நடக்குது பெருசு பெருசா போட்டேன் அப்ப வந்து வதங்கி வெந்து வரையில கரெக்டா இருக்குன்னு அப்படியே காளான் கூட வச்சு சாப்பிடுறதுல நல்லா ஒரு டேஸ்டா இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாதவங்க இருக்கிறீங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீ நான்வெஜ் சாப்பிடவே எனக்கு நான்வெஜ் சாப்பிடணும் போலயே இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்போ நான்வெஜ் சாப்பிடணும் போல இருக்கிறேன் இந்த டைப்பில் குழம்பு வச்சு சாப்பிட்டுருங்க ரொம்ப நல்லாயிருக்கு இல்லைங்களா மாமா நல்லா டேஸ்ட்டாக சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்குது சிக்கன் குழம்புல ஒரு காளான் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கு அது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை குழம்பு கொதிச்சு மனம் வரையிலே எங்கள் ஹரி சொன்னேன் இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி தான் அது மாதிரி இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூங்க ஹரி குழம்பு எப்படி இருக்குது நல்லாயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சிப்பி காளான் கிடைக்கலைன்னா நம்ம மொட்டு காளான் இருக்குதுங்களா அந்த காளான்லேயும் பண்ணிக்கலாம் அது நல்லாயிருக்கு நான் இந்த காளான் கிடைக்க நாங்கள் அடிக்கொடுக்க வீட்டில் சமைக்கிறதுனால இந்த குழம்பு வச்சோம் ரொம்ப சூப்பராக இருக்குது போன வர இந்த குழம்பு இதே சனிக்கெழமை போனவரும் எங்கள் வீட்டில் இதே குழம்பு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது